ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜி அட்மிஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நிறைய பேர் பிஜி அட்மிஷன் எப்போ, பிஜி அட்மிஷன் எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் போட்டதும் உங்களோட 5 SIM வரைக்கும், அதாவது நீங்கள் 6th SIM வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட 5 SIM ரிசல்ட்டையும் என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் 6th SIM வந்துட்டு எப்போ அல்லது நீங்கள் முடிச்சிட்டிங்க, 6th SIM ரிசல்ட் என் கையில் தான் இருக்குன்னா அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்தரான அப்ளிகேஷன்ஸு டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் நிறையா பேர் கேட்டாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இன்றைக்கி இதுக்கு மேலேயும் பிஜியில் தான் டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன், சரிங்களா? இதெல்லாம் உங்களோட ப்ராசஸ். அட்மிஷன் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்து எப்போ வந்து அங்கே யூஜிக்கு ரிசல்ட்டு விடுறாங்களோ, யூஜியோட ரிசல்ட் பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்ததும் உங்களோட அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து யூஜி ரிசல்ட் வந்து டன் ஆகலை. ஏன்னா டன் ஆனதும் எல்லோரும் எம்எஸ்சிக்கு இங்கே அப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து பீரியடே, சரிங்களா? ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்தோன்னே தான் கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக பிஜிக்கு அட்மிஷன் நடக்க இது பண்ணுவாங்க. அண்ட் நிறையா வந்து பிஜி வந்து பிஎஸ்ஜி காலேஜில் ஒரு 2-3 கோர்ஸுக்கு அட்மிஷன் நடந்துருச்சு, எம்எஸ்சியில் நடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸுக்கு வந்து நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ பிஜி அட்மிஷன் வந்து எய்டடில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் வந்து பிஜி அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டொனேஷன் இருக்கும். அண்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபர்தராக உங்களுக்கான டீட்டெயில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே டியா, தேங்க்யூ ஸோ மச்.